அசோக் இந்த குட்டீஸ் குக் காம்படிஷன்ல இன்னைக்கு நான் பொட்டட்டோ வெஜ்ஜஸ் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டு பொட்டட்டோவை எடுத்துக்கோங்க. அஞ்சு பல் பூண்டா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி இலைய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், பெப்பர் ஒரு டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன், ஆர்கானிக் ஹெர்ப்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஆர்கானிக் ஹெர்ப்ஸ்னு ஒரு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு பொட்டேட்டோவை இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம கழுவு வச்சுருக்க பொட்டேட்டோவை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பொட்டேட்டோவை உள்ளே போட்டு 50% வேக வைக்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் அதை ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் பார்க்குறோம். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பூண்டு, மல்லி இலை, மிளகாய்த்தூள், பெப்பர், உப்பு அதை கொஞ்சமாக போட்டுண்டி நல்லா போட்டு கலக்குங்க. ஹெர்ப்ஸ் போட்டுண்டி மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றுந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா இதாக நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, லிக்யூட் சைஸ்க்கு வரணும். இதே மாதிரி நம் அப்புறமா அந்த பொட்டேட்டோவை ஒவ்வொன்றா டிப் பண்ணி அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். மசாலாலாம் நல்லா கோட்டை வர மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 1 hour கழித்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சின பிறகு ஒவ்வொரு பொட்டேட்டோ ஸ்லைஸை எடுத்து உள்ளே போட்டு பிஸ்கெட் பூஸ்ட் ஆஷோ சுகர் 1 cup மில்க் ஸ்பூன் பட்டர் அடிச்சு வைக்கணும். இது மாதிரி அடிச்சு வைக்கணும். கொஞ்சமா பட்டுல பாத்திரத்துல 1 cup அது பால் ஊத்திட்டு சர்க்கரை ஊத்தி 2 tablespoons பட்டர் போடணும். அப்போ நம்ம நல்லா கொதிக்கணும். நல்லா பால் நல்லா கொதிக்க போடு. அப்போ ஒன்று பண்ணாலும் பெட்டரா சரியா? நம்ம இங்கே வச்சுக்கலாம் மாவை. அதை அடைச்சதை வச்சத மாவை அதை அடைச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி ஆக்க பிறகு மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிடைச்சி ஊற்றணும். மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி வந்த பிறகு பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக
अपना पिछा कट पड़ो सूवा के।